ஆறு நாட்களுக்கு முன்பு அங்கே மின்கம்பங்கள் சாய்ந்து கம்பிகள் அறுந்து அந்த மின்தடை ஏற்பட்டு ஆறு நாட்கள் ஆகிறது. ஆறு நாட்களாக அந்த மின்சாரத்துறை அதிகாரி அங்கே பார்வையிடாமல் மின்தடை ஏற்பட்டு அங்கே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அந்த வெள்ள நீர் வீட்டை சுற்றி இன்னும் வடியாமல் இருக்கின்றது. இதுவரை எந்த அதிகாரியிலும் வரவில்லை. முதலமைச்சர் இரண்டு தாலுகாக்களுக்கு மட்டும் இந்த நிவாரணம் அளிப்பதாக அறிவித்திருக்கிறார். மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு 1000 ரூபாய் போதாது. இப்போ என்னோட நிருபர்கள்லாம் வந்தீங்க, பத்திரிகையாளர்லாம் வந்தீங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தண்ணி விட்டு கதறாங்க. இங்கே முதலமைச்சர் வந்தார், ஆனால் எங்களை பார்க்கல. எங்கள் பகுதியில் என்ன நீர் வடி இல்லை, எங்கள் வீட்டை சுற்றி வெள்ள நீர் இருக்குது. ஆக மக்கள் ஒன்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லை, அவர் மகிழ்ச்சியாக இருக்கார், அதில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் இவர் எப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்றைக்கே மக்களுடைய மகிழ்ச்சி அடியோடு போயிடும். ஏங்க 1.5 வருஷம் ஆகிடுது ஆட்சிக்கு வந்து, இன்னும் அதிமுக ஆட்சியாக இருக்குது. எப்போ போனாலும் அமித்ஷா சென்னைக்கு வந்தாலும் சரி, அல்லது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல. ஏங்க எங்கள் கட்சி வேறு அவங்க கட்சி வேறு, எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கொடுத்து நாங்கள் வந்தால் கொடுப்போம். இல்லைன்னா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரென்ன அறிவிப்பு கொடுக்குறார் அவருக்கு 1% கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இடம்பெறதுக்கு வாய்ப்பு இல்லை. எங்கள் செய்தி போட்டால் தான் பத்திரிக்கையே நிற்கிது, இதுதான் உண்மை. இப்பொழுது மணி சுமார் 3 மணி வரை. பல்வேறு பகுதிகளில் நாங்கள் நேரடியாக வந்து பார்வையிட்டோம். குறிப்பாக மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா பூம்புகார் பகுதியில் மற்றும் தரங்கம்பாடி தாலுக்கா பகுதிகளில் அதிக அளவில் வெள்ள நீர் நெற்பயிர்கள் முழுகி கடுமையான சேதம் ஏற்பட்டுகிறது. சுமார் 40 கிலோமீட்டர் சாலை மார்க்கமாக நான் வந்தபொழுது சாலையின் இருபுறங்களில் உள்ள நெற்பயிர்கள் கனமழையின் காரணமாக வெள்ள நீரால் முழுகி சுமார் 1.5 லட்சம் ஏக்கர் சேதமடைந்திருப்பதாக நான் கருதுகிறேன். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் வெள்ள நீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதோடு தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையின் காரணமாக நெற்பயிர்கள் நீரிலை முழுகி சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே அறிக்கையின் வாயிலாக இந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன். 1 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 30,000 ரூபாய் இழப்பீடாக விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும். என்று சொன்னால் ஒரு விவசாயி 1 ஏக்கர் நெற்பயிர் சாகுபடி செய்து என்று சொன்னால் சுமார் 30,000 ரூபாய் செலவு பிடிக்கும். 30,000 ரூபாய் செலவு செய்துதான் இன்றைக்கு அந்த விவசாயி நெற்பயிர் சாகுபடி செய்திருக்கின்றார். அது முழுவதும் நீரிலே முழுகி சேதமடைந்துள்ளதால் அவருடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறி ஆகிவிட்டது. ஆகவே இந்த அரசு கவனமாக செயல்பட்டு கடுமையாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை அனுப்பி இந்த மயிலாடுதுறை மாவட்டத்திலே சீர்காழி பகுதி தரங்கம்பாடி போன்ற பகுதிகளிலே இன்னும் தமிழகத்திலே எந்தெந்த பகுதியிலே நெற்பயிர்கள் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது என்பதையெல்லாம் கணக்கிட்டு விவசாயிகளுக்கு தேவையான நிவாரணத் தொகை வழங்கப்பட வேண்டும். சுமார் 30,000 ரூபாய் 1 ஏக்கருக்கு வழங்கப்பட வேண்டும். அதோடு விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக நேற்றைய தினமே அந்த குறிப்பிட்ட காலம் முடிவடைந்து விட்டது. அதை இந்த மாதம் இறுதி வரை 30/11/2022 வரை நீடிக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அதையும் இந்த அரசு மத்திய அரசோடு தொடர்பு கொண்டு கால அளவை நீடித்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு நான் சென்ற இடத்தில் பல்வேறு குறைகள் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
அதையும் இந்த நேரத்தில் குறிப்பிட்டாக வேண்டும். ஒரு மூதாட்டி கிட்டத்தட்ட 80 வயது மதிக்கத்தக்க மூதாட்டி என்னிடத்தில் கண்ணீர் மெழுக கோரிக்கை வைத்தார்கள். சீர்காழி தொகுதி ஆச்சால்புரம் கிராமத்தில் எனக்கு முதியோர் உதவித்தொகை கிடைக்கவில்லை என்ற குறையை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே அந்த மூதாட்டிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் உடனடியாக அவருடைய வறுமையின் காரணமாக வாழ முடியாத சூழலில் இருக்கின்ற உழைக்கும் திறனற்ற அந்த முதியோருக்கு அந்த முதியோர் உதவித்தொகை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதற்குண்டான விண்ணப்பத்தை அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற பவுன்ராஜ் அவர்கள் பெற்று சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒப்படைப்பார். இதை மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசீலித்து அந்த மூதாட்டியுடைய கோரிக்கை நிறைவேற்றி தர வேண்டும். அதேபோல் சீர்காழி தொகுதி நல்லூர் கிராமத்தில் ஒரு ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர் ஆக்கிரமிப்பு செய்த காரணத்தினாலே அந்த பகுதிக்கு தண்ணீர் வெளியேற முடியாமல் அந்த குடியிருப்புள்ள வெள்ளம் சூழ்ந்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதையும் சரி செய்து கொடுக்கப்பட வேண்டும். சீர்காழி தொகுதி திருவாலி ஏரி ஆகாய தாமரை இன்றைக்கு அந்த ஏரி முழுவதும் சூழ்ந்திருக்கின்றது. அதை உடனடியாக மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட துறை சேர்ந்த அதிகாரிகள் பார்வையிட்டு அந்த ஆகாய தாமரை முழுவதும் அகற்றப்பட வேண்டும். அதேபோல் மயிலாடுதுறை மாவட்டம் பெரும்பாலான பகுதியில் இன்னும் தண்ணீர் வடியாமல் இருக்கின்றது. அந்த தண்ணீர் வடிவதற்குண்டான சூழ்நிலையை இந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். கீழ் சட்டநாதபுரம் ஊராட்சியில் நாராயணபுரம் என்ற பகுதியில் கனமழையின் காரணமாக 6 நாட்கள் முன்பு அங்கே மின்கம்பங்கள் சாய்ந்து கம்பிகள் அறுந்து அங்கே மின்தடை ஏற்பட்டு 6 நாட்கள் ஆகிறது. 6 நாட்களாக அந்த மின்சாரத்துறை அதிகாரிகள் அங்கே பார்வையிடாமல் மின்தடை ஏற்பட்டு அங்கே மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் வீதியிலே வந்து போராடிய காரணத்தினால் நான் வருகின்ற வழியிலே பார்த்தேன். இப்பொழுதுதான் மின்கம்பம் எடுத்து சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை உடனடியாக சரி செய்து அவருக்கு மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேபோல் திருவெண்காடு ஊராட்சியில் மக்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுக்கிறாங்க. அந்த வெள்ள நீர் வீட்டை சுற்றி இன்னும் வடியாமல் இருக்கின்றது. இதுவரை எந்த அதிகாரியிலும் வரவில்லை. அங்கே ஒரு மருத்துவ முகாம் ஏற்படுத்தப்படவில்லை. இதனால் நாங்கள் கடுமையாக பாதிக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். மாவட்ட நிர்வாகம் உடனடியாக அதற்குண்டான ஏற்பாடு செய்ய வேண்டும். அவருடைய குறைகளை போக்குவதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதோட முதலமைச்சர் 2 தாலுக்காக்களுக்கு மட்டும் இந்த நிவாரணம் அளிப்பதாக அறிவித்திருக்கின்றார். குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கிறார். சீர்காழி தரங்கம்பாடி ஆகிய 2 தாலுக்காவில் வசிக்கின்ற மக்களுக்கு மட்டும் குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார். ஆகவே இந்த மாவட்டம் முழுவதும் பல்வேறு இடங்களில் அந்த வெள்ள நீர் சூழ்ந்து மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே மாவட்டம் முழுவதும் இருக்கின்ற மக்களுக்கு 1000 ரூபாய் போதாது. அதை சுமார் 3000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இந்த ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகை வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். என்றால் கிட்டத்தட்ட இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் சுமார் 10 நாட்களாக தொடர்ந்து மழை பொழிந்து வருகிறது. இதனால் யாரும் வேலைக்கு செல்லவில்லை. இதனால் ஏழை எளிய மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆகவே பாதிக்கப்பட்ட நிலையை உணர்ந்து இப்பொழுது குடும்ப அட்டைக்கு 1000 ரூபாய் என்று முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார். அதை உயர்த்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும். அதோடு மாண்பு அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது இந்த வெள்ள நீர் வடிகால் சிறப்பாக ஏற்பாடு செய்து நிறைய இருக்குது. எல்லாருக்கும் பசி நேரம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 பக்கம் என் இடத்துல இருக்குது. அதாவது சிதம்பரம் சட்டமன்ற தொகுதி சீர்காழி சட்டமன்ற தொகுதியில் நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். நாங்கள் கொண்டு வந்த சில திட்டங்களை இந்த அரசு கைவிட்டு விட்டது. அதை மட்டும் இந்த நேரத்தில் சுட்டி காட்டுகிறேன். அதாவது அருவாமூக்கு, அதாவது இந்த மாவட்டம் கடலூர் மாவட்டத்தில் அந்த மாவட்டம் அருவாமூக்கு திட்டத்தில் 63 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணி
குவங்க என்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த திட்டத்தை இப்போ கிடைப்பில் போட்டாங்க. இந்த திட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் பூவாலை சுற்றியுள்ள பகுதியில் சுமார் 2000 ஏக்கர் இப்போ நீரில் முழுகியிருக்க நிலை ஏற்பட்டிருக்காது. அந்த நெற்பைகள் சேதமடைந்திருக்காது. ஆகவே அருவாமூக்கு திட்டத்தை உடனடியாக இந்த அரசு செயல்படுத்தப்பட வேண்டும் என்று அடுத்த மழை வருகின்ற பொழுதாவது அந்த விவசாயிகளை காப்பாற்றுவதற்கு இந்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிமுக அரசு கொண்டு வந்த ஒரே காரணத்திற்காக அந்த திட்டத்தை இப்பொழுது முடக்கி வைத்திருக்கிறார்கள். அதே போல பெருமாள் ஏரி தூர்வாருவதற்காக அம்மாவுடைய அரசு 119 கோடி ரூபாய் ஒதுக்கி தூர்வாருகின்ற பணி ஏற்படுத்தப்பட்டிருக்கும். திமுக ஆட்சி ஏற்பட்டது அதையும் அப்படியே முடக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த திட்டத்தையும் நிறைவேற்றப்பட வேண்டும். இன்னும் பல திட்டங்கள் சிதம்பரம் பகுதியிலையும் கடலூர் மாவட்டத்திலையும் மயிலாடுதுறை மாவட்டத்திலையும் நிறைய திட்டங்களை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். அந்த திட்டத்தையும் இந்த அரசு காழ்ப்புணர்ச்சி அல்லாமல் அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்கு அப்பாற்பட்டு மக்களுடைய நன்மை கருதி மக்களுடைய பிரச்சனை எண்ணி நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். இப்போ என்னோட நிருபர்லாம் வந்தீங்க, பத்திரிகையாலாம் வந்தீங்க, மக்கள் எப்படி இருக்கிறாங்க? தண்ணி விட்டு கதறாங்க. இப்போ திருவள்ளங்காடு நினைக்கிறேன், அந்த இடத்துல மக்கள் நான் பார்க்கின்ற பொழுது இங்கே முதலமைச்சர் வந்தார், ஆனால் எங்களை பார்க்கல, எங்கள் பகுதியில் என்ன நீர் வடியில்லை, எங்கள் வீட்டை சுற்றி வெள்ள நீர் இருக்குது, நீங்களாவது வந்து கேட்டுக்கிறீங்க, உங்களுடைய முன்னாள் அமைச்சரையும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினை அனுப்புவீங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆக மக்கள் ஒன்றும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இல்லை, அவர் மகிழ்ச்சியாக இருக்கார், அதில் எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் இவர் எப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றாரோ அன்றைக்கே மக்களுடைய மகிழ்ச்சி அடியோடு போயிடும். அரசாங்கம் எடுத்து கொடுக்கும், எல்லா அரசாங்கத்துமே இருக்குது. அதோட அந்த சூழ்நிலைக்கு தக்கவாறு மாநில அரசு அதோட சேர்த்து கொடுக்கும். நாங்க இருக்கும்போது 13,500 ரூபாய் நெல்லுக்கு ஒரு ஏக்கர் கொடுத்தோம், நாங்கள் 6,000 ரூபாய் சேர்த்து 20,000 ரூபாய் கொடுத்தோம். அதேபோல் மானாவாரி பயிருக்கு 7,000 ரூபாய் இருந்தது, நாங்கள் 2,000 ரூபாய் சேர்த்து 10,000 ரூபாய் கொடுத்தோம். அப்படி ஏன்னா கொரோனா காலம், 2 வருஷம் கொரோனாவால் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, இப்போ தொடர்மழையினால் விவசாயி பாதிச்சுருக்காங்க. இதையெல்லாம் அரசு கவனத்திலே கொண்டு விவசாயியுடைய கோரிக்கை ஏற்று ஒரு ஏக்கருக்கு நெற்பயிர் சாகுபடி செய்து சேதமடைந்த அந்த விவசாயிகளை கண்டறிந்து அவர்களுக்கு 30,000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்று இந்த அரசை வலியுறுத்தி கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லை, இதே நம்முடைய முதலமைச்சர் வந்து பேசியிருக்கார், எப்படின்னா 16/1/2021 இதே மாதிரி விவசாயிகள் வந்து நெற்பயிரெல்லாம் வெள்ளத்தால் சேதமடைந்தது. அப்பொழுது ஸ்டாலின் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது 16/1/2021 ஒரு அறிக்கை வெளியிட்டார். அந்த அறிக்கையை நான் வாசித்து காட்டுறேன், அது சரியாக இருக்குன்னு நான் கருதுகிறேன். விவசாயிகள் அழுத கண்ணீர் வீண் போகாது, அது பேரரசையும் வீழ்த்திவிடும் என்பதை முதல்வர் பழனிசாமி நினைவில் கொள்ள வேண்டும். எனவே தொடர்ந்து வஞ்சிக்கப்பட்ட விவசாயிகள் மனதில் சூழ்ந்திருக்கும் சினத்திலிருந்து சிறிதளவுதேனும் தப்பிக்க வேண்டுமானால் உடனே ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிவாரண நிதியுதவி என அறிவித்திட வேண்டும். செய்வாரா பழனிசாமி, அல்லது எப்போதும் போல பொய்களை சொல்லியே இனியும் பொழுதுபோக்குவாரா அப்படின்னு அன்றைய தினம் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கார். ஆகவே உணர்வுபூர்வமான அறிவிப்பு வெளியிட்ட மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர் அவர்கள், விவசாயி மீது அக்கறை கொண்ட முதலமைச்சர் இதை நிறைவேற்றுவார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். தெரியும் ஒவ்வொருவரிடமும் பருவமழைக்கு முன்பாகவே தூர்வார வேண்டும். இப்போ 2வது பருவமழை வந்துட்டு ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன் தூர்வாரல? நாங்க இருக்கும் போது ஏரி குளங்கள்லாம் தூர்வாரி நீர்நிலைகளை ஆழப்படுத்தி அதிகமான நீரை சேமித்து வச்சோம்.
கடமாட வரை தண்ணி போய் சேருவதற்காக நாங்கள் தூர்வாரணும். இன்றைக்கு சரியாக தூர்வாரல. விவசாயிகள் சொல்கிறாங்களே எல்லா விவசாயிகளும், நீங்கள் வேணால் போய் கேட்டு விவசாயிகளை பேட்டிடுங்க, பல இடத்துல முறையாக தூர்வாராத காரணத்தினால அந்த தேங்கப்பட்ட நீர் முறையாக வடியவில்லை. இதுதான் நிலைமை. ஆனால் இது வரைக்கும் விடியா திமுக அரசு இந்த விவசாயிகளை போய் பார்வையிட்டதாக எனக்கு தெரியல. நான் பல இடத்துல இறங்கி கேட்டேன், நீங்களும் வந்தீங்க, ஊடக நண்பர்கள் என்னோட வந்தீங்க, பத்திரிகை நண்பர்கள் என்னோட வந்தீங்க, எல்லா இடத்துலையும் விவசாயிகளை கேட்பதெல்லாம் இந்த பகுதியில் வந்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் வந்து பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்தான்னு சொன்னால் யார் இல்லை என்ற சொல்லு தான் வருது. இது வரைக்கும் இந்த பாதிக்கப்பட்ட விவசாயிகளை இந்த அரசு சம்பந்தப்பட்ட அதிகாரி உத்தரவிட்டு வந்து பாரிவிடவில்லை. இது வேதனைக்கு உள்ளது. அதிமுக நல்லா புரிஞ்சுக்க, இந்த ஊடக நம்பருக்கும் பத்திரிகைக்கும் இப்போ தெளிவுபடுத்துறேன். நல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க, தெளிவுபடுத்துறேன். அதிமுக கட்சிங்கிறது ஒன்று, பாரதிய ஜனதா கட்சிங்கிறது தனித்தனி கட்சி, நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். அதிமுகங்கிறது தமிழகத்தில் பிரதான ஒரு எதிர்கட்சி அன்றைக்கு இருக்குது. 31 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சி தமிழகத்தில் சிறப்பாக கொண்டா ஆட்சி செய்தோம். பாரதிய ஜனதா கட்சி ஒரு தேசிய கட்சி. எப்போ பார்த்தாலும் அமித்ஷா சென்னைக்கு வந்தாலும் சரி, அல்லது பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்கல. ஏங்க, எங்கள் கட்சி வேறு, அவங்க கட்சி வேறு. அதாவது முதல் புரிஞ்சுக்கிங்க, ஏதோ எங்களை வந்து ஒரு அவதூறு செய்தி பரப்புகிற மாதிரி இந்த ஊடகம் பத்திரிகையும் தயவு செய்து பரப்பாங்க. அதாவது நான் எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில், அவர் பாரத பிரதமர் என்ற முறையில் ஏதாவது ஒரு அரசு நிகழ்ச்சி இருந்தால் நாங்கள் போய் பார்ப்போம். தனிப்பட்ட இன்றைக்கி அமித்ஷா தனிப்பட்ட ஒரு இதுக்கு நிகழ்ச்சிக்கு கலந்து கொள்ளவாரோ, அதில் ஏன் போய் எடப்பாடி பழனிசாமி பார்க்கல? குறிப்பாக தினகரன் பத்திரிகை, அது என்னை போலினா ஒரு தூக்கமே வராது. அதிமுக நினைக்கலன்னா தூக்கமே வராது. இவர் போய் பார்க்கலை, அவர் கேட்டால் நேரம் கொடுக்கல, இதெல்லாம் தவறான செய்தி. அவர் தேசிய கட்சி செயல் மிகப்பெரிய தலைவர், நாங்கள் அதிமுக. ஆகவே எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்து நாங்கள் இருந்தால் போய் பார்ப்போம், இல்லைன்னா போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி அவர்களும் அதே போகும். இது வரைக்கும் அப்படிப்பட்ட கருத்தை நிலவும் இல்லை. இன்னொன்றும் சொல்கிறேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்க தெளிவுபடுத்தும். அது தேர்தல் வரும்போது தான் சொல்ல முடியும். தினகரன் செல்வது, தினகரன் அறிவிப்பு கொடுக்கிறார், அவருக்கு 1% கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணியில் இடம்பெயர்க்க வாய்ப்பு இல்லை. தமிழகத்தில் வந்து பள்ளி கல்வி இன்னொன்னு சொல்கிறேன், இந்த நம்ம தினகரன் பத்திரிகை அதையும் நான் சொல்லியாகணும். எப்போ பார்த்தாலும் அந்த மீட்டர் மாமான்னு ஒன்று இருக்குது, அது எனக்காகவே அந்த மீட்டர் மாமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதிமுகவே இருக்குது, அது ஏதாவது ஒரு செய்தி அப்படி போட வேண்டியது, விறுவிறுப்பாக போடணும். ஏன்னா எங்கள் செய்தி போட்டால் தான் பத்திரிகையே நிற்கிது, இதுதான் உண்மை. மற்ற எந்த செய்தி போட்டாலும் விற்கிறது இல்லை. ஏன்னா பல பத்திரிகை கேட்டேன், ஏங்க நாங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கும்போதே எங்களை தான் போடுறீங்க, எதிர்கட்சியாக இருக்கும்போதே எங்களை தான் போடுறீங்க, ஊடகத்திலையும் எங்களை தான் பேசுகிறீங்க, பத்திரிகை செய்தி எங்களை தான் வருதுன்னா, ஐயா உங்கள் கட்சி பற்றி உங்கள் நிர்வாகிகள் பற்றி போட்டால் தான் பத்திரிகையே விற்குதுனாங்க. ஆக ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் எங்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கணும்னு மகிழ்ச்சி. தமிழகத்தில் வந்து பள்ளி கல்வித்துறை எப்படி பார்க்குறீங்க சார்? பள்ளி கல்வித்துறையை தமிழகத்தில் இப்போ எப்படி பார்க்குறீங்க? சட்ட ஒழுங்கு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா மாணவர்கள் மத்தியில் கஞ்சா புழுக்கம் அதிகமாகி தலைமை ஆசிரியரை அடித்து ஒதுக்கிற அளவுக்கு மாணவர்கள் போயிட்டாங்க. அதே மாதிரி பாலியல் குற்றங்கள் பள்ளி கல்லூரி கல்லூரியில் அதிகரிச்சிருக்கு. இதை தடுக்காத அரசை பற்றி எங்களோட கருத்து. நான் ஏற்கனவே சட்டமன்றத்திலையும் இந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை போதைப்பொருள் தாராளமாக தமிழகத்தில் கிடைக்கிறதுன்னு தெளிவுபடுத்திட்டேன். பத்திரிகையின் வாயிலாகவும் தெரிவிச்சுட்டேன், ஊடகத்தின் வாயிலாகவும் தெரிவிச்சுட்டேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவிச்சுட்டேன். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்று 18 மாத காலம் ஆகும். அந்த 18 மாத காலத்தில் சட்டம் அடியோடு அழிந்து. ரெண்டாவது போதைப்பொருள் பள்ளியில் கல்லூரியில் இளைஞர் மத்தியில் அதிக அளவில் புழக்கத்தில் இருக்குது. இதை அந்த அரசு கண்டுகொள்ளவில்லை. இது மிகப்பெரிய எதிர்காலத்தில் இளைஞருடைய சமுதாயம் சீரழிந்துவிடும். ஆக இந்த அரசு இனியாவது விழித்து கொண்டு வேகமாக துரிதமாக எங்கெங்கெல்லாம் போதைப்பொருள்
நடமாட்டம் அதிகரித்து கண்டறிந்து நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்படி நடவடிக்கை எடுத்தால் தான் தமிழகம் தப்போம். நான் ஏற்கனவே பல முறை ஊடகத்திலையும் சொல்லிட்டு அருகிலையும் சொல்லிட்டேன், எது கிடைக்குதோ இல்லையோ தமிழகத்தில் போதைப் பொருள் எல்லா இடத்துலையும் தாராளமாக கிடைக்கும்.